அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் அக்டோபர் 9ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த அக்டோபர் 9ல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உலக அஞ்சல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1874ஆம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் பேர்ன் நகரில் அஞ்சல் ஒன்றிய அமைப்பு உருவாக்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் இந்த உலக அஞ்சல் தினம் அக்டோபர் 9ஆம் நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கிட்டத்தட்ட 150 நாடுகளில் இந்த அக்டோபர் 9ஆம் தேதி உலக அஞ்சல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. 1969ஆம் ஆண்டு ஜப்பான் நகரில் உள்ள டோக்கியோவில் அனைத்து அஞ்சல் ஒன்றிய அமைப்பு கூட்டமைப்பு நடத்திய அந்த அமைப்பில்தான் இந்த நாளை அக்டோபர் 9ஆம் நாளை அஞ்சல் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அஞ்சல் தினம் அப்படின்னு சொல்லும்போது சார் போஸ்ட், சார் தபால் அப்படின்னு சொல்லும்போது நம்மை அறியாமையே நமக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். யார் நமக்கு இந்த தபால் அனுப்பியிருக்கிறார்கள், யார் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு உள்ளுணர்வு ஏற்படும். அது மட்டுமல்ல, இந்த அஞ்சல் துறையில் பணிபுரிபவர்கள் மிகவும் பாதுகாப்புடனும் நேர்மையுடனும் திறமையுடனும் நாம் எந்த பொருட்களை அனுப்புகிறோமோ அதை பத்திரமாக அந்த பொருட்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அவர்களை நாம் இந்த நாளில் நினைவு கூறுவதற்காகவும் இந்த உலக அஞ்சல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டுமல்ல, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக அஞ்சல் துறை வந்து 1874ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதன் பிறகு இந்த அஞ்சல் துறையில் வந்து நம்ம உலகிலேயே இந்திய நாட்டில் தான் அதிக தபால் நிலையங்கள் இருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. அது இந்த நாட்டு உலகம் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 500,000 மேற்பட்ட தபால் நிலையங்கள் இயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதில் கிட்டத்தட்ட 89% மேல் கிராமங்களில் அஞ்சல் தபால் நிலையங்கள் அதிக அளவில் செயல்படுகின்றன என்ற விஷயமும் ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய செய்தியாகும். இந்த அக்டோபர் 9ல் வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த தினம். 1924ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் நாள் இமானுவேல் சேகரன் அவர்கள் பிறந்தார். இமானுவேல் சேகரன் என்று சொல்லும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய மாபெரும் தலைவர் இமானுவேல் சேகரன் அவர்கள். தென் தமிழகத்தில் பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மிகவும் ஒரு இன்னல்களுக்கு ஆளானார்கள். அதை எதிர்த்து போராடியவர்தான் இமானுவேல் சேகரன் அவர்கள். 1945ஆம் ஆண்டு இவர் இராணுவ பணியில் சேர்ந்தார். அதன் பிறகு 1950ஆம் ஆண்டு இவர் இராணுவ பணியிலிருந்து விடுப்பில் ஊருக்கு வரும்போது, அதன் பின்னர் இங்கு நடக்கக்கூடிய அந்த இன்னல்களை கண்டு அவர் பொங்கி எழுந்து தன்னை ஒரு சமூக செயற்பாட்டாளராக தன்னை மாற்றிக்கொண்டார். தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டை நடத்தினார். இரட்டை குவளை முறையை மிகவும் கடுமையாக எதிர்த்தார் இமானுவேல் சேகரன் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை இயக்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி மாபெரும் போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார் இமானுவேல் சேகரன் அவர்கள். 1957ஆம் ஆண்டு நம்முடைய காமராசர் அவர்களுடைய அழைப்பின் பேரில் இவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் இமானுவேல் சேகரன் அவர்கள். 1957ஆம் ஆண்டு முதுகுளத்தூரில் நடந்த இடைத்தேர்தலுக்கு பின்னர் ஒரு மாபெரும் சாதி கலவரம் ஏற்படக்கூடிய சூழல் அங்கே நிலவியது. அதற்காக ஒரு அமைதி பூங்காவாக அந்த நகரை மாற்ற வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு அடுத்த நாள் இமானுவேல் சேகரன் அவர்கள் கொல்லப்பட்டார். அதன் மட்டுமல்ல, அதற்கு முன்னரே அவர் வந்து பல முறை இமானுவேல் சேகரன் அவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்யப்பட்டது. மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செய்தியாக அப்போது பேசப்பட்டது. நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவுடைய அவருடைய வாழ்வாதாரத்திற்காகவும் இந்த இரட்டை குவளை முறை என்ற மிகப்பெரிய அந்த தீண்டாமையை எதிர்த்தும் மாபெரும் குரல் கொடுத்து வெற்றி கண்டவர்தான் இமானுவேல் சேகரன் அவர்கள். இவருடைய நினைவை போற்றும் வகையில் 2010ஆம் ஆண்டு தபால் தலை இவருக்கு மிகப்பெரிய இவர் தபால் தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த அக்டோபர் 9ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.